சுக்ரனுக்கும் காம்பினேஷன். முதல்ல சொன்னேன் இந்த வாசி யோகம் வேசி யோகங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது என்னென்னா, ஏன் வாசி வேசின்றாங்கன்னா, சூரியனை விட்டு ரொம்ப விலகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரன், ரொம்ப டிஸ்டன்ஸ், ஒரு 40 டிகிரி எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். 40 டிகிரினா ஒரு கட்டத்தை தாண்டி மூணாவது கட்டத்தில் இருக்கும் சூரியன், ஒரு கட்டத்தில் இருக்கும், மூணாவது கட்டத்தில் சுக்கரன் இருக்கும். இதெல்லாம் வந்து அதிக போகைகள், அதிகமான டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. இந்த வகை பிரச்சனைலாம் என்ன செய்யணும்னா, கணவன் மனைவி உறவு அல்லது கல்யாணம் பண்ணுற உறவு அல்லது திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியுடைய அந்யோன்யம், சிவனும் பார்வதியும் சண்டை கட்டிகிட்டே இருக்காங்களே, அந்த மாதிரி சண்டை கட்டி அடிக்கடி பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பெருமாளுக்கு மகாலட்சுமிக்கு அந்த மாதிரி வர்றதில்லை. ஆனால் இந்த சிவனுக்கு பார்வதிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஊன்ட்டா போயான்ட்டு அவங்க அப்பா ஊருக்கு போயிடும், அந்த மாதிரி சிவனுக்கு பார்வதிக்கு ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இது தன்னுடைய துணையை புரிந்து துணையோடு சேர்ந்து அந்த தாம்பத்திய சுகம் என்பதோ அல்லது போக சுகம் என்பதோ அல்லது சுக்கரனை பொறுத்த வரைக்குங்க, சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மனைவி கலத்திரம், கலத்திரக்காரகன் அதுக்கு ஒரு பேர். ஆனால் செக்ஷுவலோடைய அளவு என்பது சுக்கரன் அளவு, அது சூரியனை விட்டு ரொம்ப தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சுக்கலம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய விந்தணுக்கில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சூரியன் எப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆண்மையினுடைய சூரியன்னா நம்ம அப்பா அப்படி சொல்கிறோம் இல்லையா, அப்பா ஆக்கக்கூடிய தந்தை ஆகக்கூடிய பவர் அப்படின்னு சூரியனை தான் இருக்குது. அப்போ இந்த சூரியனும் சுக்கலனும் விலகும் பொழுது தந்தை ஆகக்கூடிய வாய்ப்போ அல்லது அந்த ஆத்மார்த்தன ஆண்மைக்கு உண்டான தன்மையோடு அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குற பவரை அவங்க இழக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கணவன் மனைவி உறவு சீக்கிரம் திருமணம் ஆகாத தன்மை, கல்யாணம் ஆயிட்டாலும் பிடிக்காமல் போகிறது, இது அது செக்ஷுவல் குழுக்கும், அது பர்சனல் அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம இங்கே சம்மந்தி அடிச்சுட்டு கிடப்போம், அவன் அதை சொன்னான் இதை சொன்னான், அந்த பிள்ளை இந்த குறை சொல்கிறான் அந்த குறை சொல்கிறான், உட்கார்ந்தா குறைங்கிறான், எந்திரிச்சா குறைங்கிறான்னு சொல்லுவோம். அது பர்சனலாக உள்ளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்ஸிங், அது அவ்வளோதான், அந்த அந்த ஒரு அந்யோன்யம் அது மிஸ்ஸிங். அது ஈகோ, அது வந்து அந்த மனசு, சூரியன்கிறது ஆள் மனசு, அந்த மனசை புரிஞ்சிக்காமல் வாழ்கிறது அவ்வளோதான், அது ஒட்டாது. அது சில ஒட்டாமையே போனதெல்லாம் உண்டு சூரியன் சுக்கரன் காமன், சூரியன்டேருந்து சுக்கரன் விலகும்போது. இப்போ சுக்கரன் சூரியனத்தோடு வரும்போது எப்படி சூப்பராக இருக்கும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ஷய திருதியைன்னு ஒன்று வருது. கவனிச்சிருப்பீங்க எல்லாம் நகை வாங்கி நகை வாங்க போகவும் உப்பு வாங்க போகவும் தானே நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க, தாய் தந்தையை வழிபாடு பண்ணணும், இதுதானே நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த அக்ஷய திதிக்கு பார்த்திங்கன்னா சுக்கரன் உச்சத்தில் இருக்கும், சூரியன் உச்சத்தில் இருக்கும், சந்திரன் உச்சத்தில் இருக்கும், சிவனுக்கு சூரியனுக்கு இருபுறமும். இப்போ இந்த மேஷத்தில் சூரியன் சித்திரை மாதம் தானே வருது, சித்திரையில் தானே அக்ஷய திதி வருது. இங்கே சூரியன் இருக்கும், சுக்கரன் இங்கே உச்சத்தில் இருக்கும், சந்திரன் இங்கே உச்சத்தில் இருக்கும், வளர்பிறை மூன்றாவது திதி அக்ஷய திதி வரும். அப்போ பாருங்கள் அந்த ஒரு அந்த ஒரு அதான் மகாலட்சுமி யோகம்ங்கிறது. அப்போ என்னென்னா, அந்த பொண்ணு அந்த அளவுக்கு கணவனை புரிஞ்சு, கணவனுடைய குடும்பத்தையும் புரிஞ்சு, அந்த மனசையும் புரிஞ்சு, கணவன் மனைவி மட்டும் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க, கணவனும் மனைவியினுடைய மனசை புரிஞ்சு வாழ்கிறது அப்படிங்கிறது தாங்க உண்மையான மகாலட்சுமி யோகம். இது இது எங்கே இருக்குது அப்படின்னா, சுக்கரனை சூரியன் தொட போனால் இருக்கும். அப்போ என்னென்னா, ஒரு ஆண்மகன், ஒரு ஆண்மகனோ ஒரு ஆண்மகன் எந்த அளவுக்கு ஆசைப்படுறான், எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறாங்கிறத தெரிஞ்சு, இந்த மனைவி அப்படிங்கிறது தன்னை பரிமாறிக்கொள்வது, தன்னுடைய எண்ணங்களை பரிமாறிக்கொள்வது, தன்னுடைய பொருளாதாரத்தை பரிமாறிக்கொள்வது என்பது சூரியனை தொடப்போகிற சுக்கரனுக்கு உண்டு. எளிமையாக சொன்னால் இப்படி தான் சொல்லணும். இதுக்குள்ள பல விஷயங்கள் உண்டு. இந்த இந்த தத்துவார்த்தங்கள் ரொம்ப பெருசுங்க, பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் மகாலட்சுமி யோகம், போதும். அடுத்தது சூரியனுக்கு சனி, சூரியனை சனி தொடவுறது, இது கொஞ்சம் டேஞ்சரஸ் ஃபலோ. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் ஒரு நெருப்பு கிரகம், பிரகாசமான கிரகம், சனி பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கூலிங், லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற கிரகம், ஒரு தனிமையை விரும்பக்கூடிய. சூரியன் வந்து ஒரு எல்லாத்துக்கூடையும் வாழணும் அப்படின்னு நினைக்கும், நம்ம சொந்தம், நம்ம பாரம்பரியம், நம்ம பூர்வீகம், நம்ம
அத்தை மாமன் உறவு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, ஐயோ இது நம்ம மாமன் மச்சான், ஐயோ இது நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்களா, இப்படியெல்லாம் சொல்கிறது வந்து அதுலேயும் நீங்கள் வந்து இந்துவா, இன்னும் இன்னும் கொஞ்சம் போனால் நீங்கள் செட்டியாரா, நீங்கள் ரெட்டியாரா, நீங்கள் கவுண்டரா, இப்படி கேட்குறதுலாம் வந்து சூரியன். ஏன்னா நம்ம ஜாதி நம்ம ரத்தம் நம்ம உறவு அப்படின்னு நினைக்கிறது வந்து சூரியன். இந்த சனி பகவான் தனிமை விரும்பி, ஏன்னா சனி பகவான் கதை நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, அவரை அந்த நம்ம கதையில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, சனி பகவானை எல்லாத்துலேருந்தையும் ஒதுக்கி 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 அவரை அவமானப்படுத்தி அவர் வந்தாலே பாதிக்கும்னு சொல்லி எல்லாத்துலேருந்தும் தாய் தந்திட்டு இருந்தெல்லாம் பிரித்து அவரை தனிமைப்படுத்தி அதனால தான் அவர் சாப விடுறாருங்கிற மாதிரி ஒரு கதை வச்சுருக்காங்க. அப்போ என்னென்னா சனியினுடைய அருகாமையில் போகும் பொழுது அதனுடைய அந்த நீல கதிர்வீச்சே வந்து நமக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் தருது அப்படின்னு வந்து சொல்கிறதல்ல, நம்முடைய நீர் அதை ஐஸ் கட்டிக்கிறவங்க. அப்போ அந்த சனி நம்மளை நேரம் நீங்கள் ஏழ்றையெல்லாம் பாருங்களேன், தாய்க்கு அல்லது அவருக்கு அப்படியே ஃபுல்லாக நீர் கோர்க்கும், பாடி பூரா நீர் கோர்க்கும், அதுதான் மூட்டு வலிக்கும், கால் வலிக்கும், முழங்கால் வலிக்கும். ஏழ்ற வந்து அவங்க அம்மா அப்பா அம்மாவுக்கு முழங்கால் வலி கால் வலி இல்லாத ஏழ்றையே கிடையாது. ஏன் அந்த நீர் அந்த ஐஸ் கட்டி உடம்பில் இறங்கும்போது அந்த விஷ நீர் நீல நிறம் இல்லையா, அதனுடைய கதிர்வீச்சு ஊதா. அப்போ அது நம்ம பாடியில் அந்த விஷ நீர் இறங்க இறங்க நமக்கு அதற்கான வலியும் இன்னும் சொல்ல போனால் அந்த சளியினுடைய அந்த எலும்பு அரிக்கிற தன்மை எல்லாத்தையுமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணும். இதுதான் அந்த காலத்தில் நமக்கு அதை வந்து என்னென்னா ஒரு கதையை சொல்ல ஜோதிடம் போய் அப்படின்னு என்னென்னமோ பெரிய பெரிய ஞானிகளெல்லாம் கூட விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் முப்பாட்டை சும்மாலாம் நம்மளோட பாட்டை நம்மளோட சித்தர்களும் நம்மளுடைய முனிவர்களும் ரிஷிகளும் 300 வருட காலத்தை வீண் பண்ணி அங்கே புல்லறியுது அப்படி தியாகத்தில் அவன்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அப்படி ஒரு ஓலைச்சுவடியில் நமக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்கான் என்னென்ன பிரபஞ்சத்தில் இருக்குன்னு. இன்றைக்கி இவ்வளவு காலம் சென்று இன்றைக்கி நிலாவில் தண்ணி இருக்கு, அன்னைக்கே சந்திரங்கிறது தண்ணின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான்னா, சந்திரன்கிறது தண்ணி நீரோடை நீர் கிரகம் எழுதி வச்சுட்டு போனால இன்றைக்கி தான் நிலாவில் தண்ணி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை வருஷம் இத்தனை ஆண்டுகள் எதை போயும்பீங்க. அப்போது இந்த சனி பகவானுடைய கதிர்வீச்சு அப்படிங்கும்போது இது போய் சூரியனை டச் பண்ணும்போது நம்ம நல்லா இருக்கும். ஒரு கொள்ளிக்கட்டை நல்லா எரிஞ்சிட்ருக்கு, ஒரு கொள்ளிக்கட்டை நல்லா எரிஞ்சிட்ருக்கு, நம்ம ஐஸ் கட்டி கூலிங் தொடர்ந்து ஒரு விறுவிறுப்பு வெப்பம் போயிட்டே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கொள்ளிக்கட்டை என்ன ஆகுங்க, அது தண்ணியை ஊற்றுறது கூட உஷ்ணம் வெளிப்படும், தண்ணியை ஊற்றும்போது உஷ்ணம் வெளிப்படும். இது சுக்கரன் சந்திரனுடைய எஃபெக்டு, அதுதான் அமாவாசை இந்த சுக்கரனுடைய காம்பினேஷன் அஸ்தங்கமாகிறது. அஸ்தங்கமாகும்போது வந்து என்னென்னா கரு முட்டைகள் எல்லாம் அவுசலேறி அதாவது அவிஞ்சு போகிறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அருகாமையில் அந்த சுக்கரன் சந்திரன் போகும்போதெல்லாம் கர்ப்பப்பையே சுருங்கிடும். நிறைய பேர்த்துக்கு சூரியன்ட்ட நெருங்கின டிகிரியில் சுக்கரன் இருந்ததுன்னா கர்ப்பப்பையே சுருங்கிடும் பெண்களுக்கு சின்னதாக இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து எப்படி ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த சனி பகவான் சூரியனை போய் தொடும்போது பார்த்திங்கன்னா சூரியனுடைய பவரையே அப்போது எலும்புகள் நம்ம சூரியனை நமக்கு அண்டத்தில் இருக்கிறதான் பிண்டத்தில். அப்போ நம்ம பாடியில் இந்த சூரியன்கிற ஒரு விஷயத்தை எப்படி வடிவமைச்சு வச்சுருக்காங்க, நம்மளுடைய எலும்புகள் முதுகெலும்பு தான் சூரியன். அப்போ நம்மளுடைய விட்டம் தான் அதுதான் வேல், கூர்மையான வேல் மேலே அப்படி வந்து கோபுரமாட்ட நிற்கும், அதுதான் கந்தவேல், அதுதான் உத்திராடம். உத்திராட நட்சத்திரத்தை நம்ம முதுகில் வச்சுருக்காங்க இல்லையா, அதுதான் கிருத்திகே உத்திரம் உத்திராடம். அப்போ அதுக்கு தான் முருகனுக்கு கொடுத்துருக்காங்க. அதை முருகன் என்ன வச்சுருக்காருங்க, வேலை தான் ஆயுதமாக வச்சுருக்காரு, வேலவன் பேர் வச்சுருக்காரு. அப்போது இந்த இடத்துல இதில் தான் வந்து அந்த முதுகு ஃபைனல் கார்டு ப்ராப்ளம் வர்றது, எலும்பை உடைச்சி நட்டு போல்ட்டை வச்சு டைட் பண்ணி விடும் சூரியன் சனி காம்பினேஷன். தசாபுத்தி காலத்தில் எல்லா டைம்லேயும் வராது, தசாபுத்தி காலத்தில் ஒரு குழந்தைக்கு 9ஆம் இடத்துல அல்லது அட்டமஸ்தானத்தில் 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்ந்து 6, 8, 12 சூரியன் சனி சேர்ந்து அது திதிசூன்ய பாதகங்களுடைய சம்பந்தம் பெற்று இந்த தசாபுத்திகள் வரும்போது தந்தைக்கே வந்து ஒரு எலும்பை முறிச்சு போல்ட்டை வச்சு டைட் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் உண்டு. முந்தாநாள் ஒரு ஜாதகம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன், 16 வயசு பையன் சும்மா ஈகோ தான், வீட்டில் கேட்டதை வாங்கி கொடுக்கலன்னு மாடியிலேருந்து விழுந்துட்டான், 3 மாடிக்கு மேலேருந்து விழுந்துட்டான்.
எனக்கு ஜாதகத்தை பார்க்கும்போது இவர் அதே பிரச்சனை தான், எம்மா சூரியன் சனி செவ்வாய் காம்பினேஷன் வருதுமே என்னம்மா பண்ணுறாவே அப்படின்னு கேட்டேன் நான். நல்லா இருக்கானா, ஏதோ நட்டு பொருளில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கேம்மா, கால் அடைஞ்சிருச்சுங்க, நட்டு போல்ட்டு வச்சுருக்கோங்க, கீழே விழுந்ததில்லைங்க, கை உடஞ்சிருச்சுங்க, மண்ணீரல் டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சுங்க, மண்ணீரில் ரிமூவ் பண்ணிட்டாங்கங்க. அவங்க சொல்கிறது மண் அந் நாலு கிரகம் இருக்குது, நாலு கிரகம் எட்டில் இருக்குது, மண்ணீரில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ என்னம்மா செய்கிறது, அது வளர்ந்துரும்னு சொல்கிறாங்கங்க. ஆனால் தலையில் மட்டும் எதுவும் இல்லை, இன்னும் அந்த புத்தியில் தான் இருக்கான். அப்போது அட்டமாதிபதி தசை, மாரகாதிபதி அட்டமாதிபதி தசா புத்தியில் வரும்பொழுது இந்த சூரியன் சனி ஆட்டோமேட்டிக்காக ஒரு எலும்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய நம்மளுடைய எலும்பு, நம்ம இப்படி நிற்கிறோம் சொந்த காலில் நிற்கிறோன்னா சூரியனுடைய வலுதானே, அப்போது அதை முறித்து ஒரு மொண்டி மொண்டி சண்டி சண்டி சாஞ்சி சாஞ்சி நீ எப்படி நீ நேராக நிற்கலாம், நீ எப்படி சொந்த காலில் நிற்கலாம், அப்படி முறித்து ஒரு போல்ட்டை வச்சோ ஒரு ஸ்டிக்கு வச்சோ ஒரு தடியை வச்சோ வயதானது அப்படின்னா சனி தானே. அப்போ அந்த அந்த மாதிரி ஒரு தோற்றத்துக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுறது சூரியன் சனி காம்பினேஷன். சரி, இது மட்டும்தான் சூரியன் சனிட்ட இருக்கா, இது மைனஸ், ப்ளஸ் அபரிமிதமானது. ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொந்த பிஸ்னஸ், ஒரு ஒரு கம்பெனி யாரு வேணாலும் இருக்கட்டுங்க, ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம், இப்போ டாடா கம்பெனி, டாடா கம்பெனி ரத்தன் டாடா அவர்களுடைய மறைவு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனிதன், உழைப்பாளிகள் உழைப்பாளிகளின் நண்பன்னா இன்றைய ஜென்ரேஷனில் ரத்தன் டாடா தான், நம்ம வாழ்கிற ஜென்ரேஷனில் அவர் இறந்துட்டார், அவர் மறைவுக்கு அவர் ஆழ்ந்த அஞ்சலி உங்கள் மூலியமாக. இப்போது அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஓனர் யாராக இருக்கட்டும், அந்த நிறுவனம், அந்த கம்பெனி, அந்த அந்த சூரியன் சனி காம்பினேஷன் தொடர்பு கொள்ளக்கூடிய, அப்போ கவர்மெண்ட்டுக்கு நிகரான, கவர்மெண்ட்டோடு கவர்மெண்ட்டுக்கிட்ட டீல் பேசக்கூடிய, இன்னும் அந்த கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது, அது அரசு கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது, இப்போ நம்ம ரோடு இதெல்லாம் எடுக்கிறோம், அரசு கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது, அரசு வண்டிகளை ஓட்டுறது, இது எல்லாத்துக்குமே அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மெக்கானிக்கில் டெம்பரவரியாக வேலை பார்க்குறது, கான்ட்ராக்ட் ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்க்குறது, இதெல்லாமே சூரியன் சனி காம்பினேஷன். இதில் இன்னொன்று இருக்குது, அதாவது கவர்மெண்ட் ஜாப் பார்க்குறவங்களுக்கு கூட மினிமம் ஒரு 50 ரூபாக்குள்ளே தான் வரும், 50 ரூபா தான் வரும். நீங்கள் நான் சொல்கிற ஹையஸ்ட் போஸ்டிங்கில் ஒரு சாதாரணமாக கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ள உழைக்கும் வர்க்கங்களுக்கு 50 ரூபாய்க்கு மேலே கிடையாது, 50 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் பஸ் ஓட்டுறவங்க எல்லாத்துக்குமே. ஆனால் இந்த சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு தான், சூரியன் சனி வீட்டில் இருக்கிறது, சனி சூரியன் வீட்டில் இருக்கிறது, சூரியன் சனி காம்பினேஷன் கவர்மெண்ட்டு டெண்டர் எடுக்கிறது, கவர்மெண்ட்டு பஸ்ஸை ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுறது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சூரியன்ட்ட போனீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் போனீங்கன்னா அவ்வளோதான் கிடைக்கும். ஆனால் அந்த சனி காம்பினேஷன் வரும்போது அந்த கவர்மெண்ட்டை வச்சு லட்சக்கணக்கில் தட்டுவோம், கான்ட்ராக்ட் ஒப்பந்த அடிப்படையில் டெண்டர் அடிப்படையில் பக்கா ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் சூரியன் சனி காம்பினேஷன். ஏன்னா சனி மாதிரி ஒரு தொழில் ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சனியெல்லாம் சூரியனை தொட போகும்போது அரசு வேலைக்கு ட்ரை பண்ணலாம், உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணலாம், வேலை லேபர் நான் வேலை செய்கிறேன், ஆனால் கவர்மெண்ட்டுக்கு நிகரான இடத்துல வேலை செய்கிறேன் அல்லது ஃபுல் அங்கீகாரம் உள்ள இடத்துல வேலை செய்கிறேன் அப்படின்னா அது சூரியன் சனி, சூரியனை சனி தொட போகிற காம்பினேஷன் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கும். என்ன ஒரு விதத்தில் தந்தை மகன் ஆகாது, எப்படி ஆகும், இவ்வளவு எதிர்மறையான சூரியனுடைய ஒரு முதுகு தண்டுவனமோ எலும்பையோ உடச்சி நான் போல்ட்டை இரும்ப வைக்கிறேன்னு சொல்லி வைக்கிறக்கிறவோ சூரியனுக்கும் சனிக்கும், ஆனால் அப்பா மகனுடைய பாசம் புரிதலுக்கு உண்டான நிலை வருவது கஷ்டம், ஆனால் அற்புதமான பாண்டிங் இருக்கும், அப்பாவுக்கும் மகனுக்கும் நல்ல பாண்டிங் இருக்கும். அதை ஏதாவது ஒரு கிரகம் அப்படியே ஒரு சுப கிரகம் பார்த்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்பா மகன் உறவு அவர் செய்கிற நிறுவனத்தை அப்படியே வந்து எடுத்து செய்வோம், இதெல்லாம் அருமையாக இருக்கும் சூரியன் சனி காம்பினேஷனுக்கு. இது இருக்கும் சூரியன் ராகு, இப்போ இந்த தலைவர் எடுக்கிறதுக்கு தான் இப்போ இவ்வளோ தூரம் நான் வர வேண்டியதாக ஆகிப்போம்.